Hi guys, good evening to everyone. Nada travel with Bhushan. இப்போ நம்ம எங்க போறோம் பாத்தீங்க இப்போ சென்னை டு பாண்டி தான் போறோம். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்றங்க. இதுக்கு அப்புறம் மோட்டோ वीडियोस, டிராவல் रिलेटेड वीडियोस எல்லா वीडियोसமே க்ளியரா உங்களுக்கு வரும். இப்போ நம்ம சென்னை டு பாண்டிச்சேரி போறோம். நான் மதியம் 2 மணிக்கே கிளம்பணும் ட்ரை பண்ணேன். பட் ஆனா சுத்தமா முடியவே முடியல. அதனால கொஞ்சம் வர்க்கால நல்ல போக முடியல. இந்த இடத்தை பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கு. நான் அப்படியே காட்றேன் பாருங்க. ஃபுல்லா தண்ணி தான். இது வேற எங்கயோ நம்ம போறது தான். இப்போ இதுக்கப்புறம் எல்லாமே நம்ம மோட்டோ லாக்ஸ்ல இருந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். ரைஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பேசிக்கா ரைட் பண்ற முன்னாடி ஸ்டார்ட் பண்ற முன்னாடி என்ன பண்ணணும்னா ஒரு கிளியர் மைண்ட்ல இருக்கணும். எந்த குழப்பத்திலையுமே இருக்கக்கூடாது. அத மாதிரி வந்து கம்ஃபர்ட்டா மேல உட்காந்துக்கணும். புரியுமா? நம்மளுக்கு ஒரு பெரிய ட்ராபேக் இருக்குது V3-ல. என்னன்னு பார்த்தீங்கன்னா சொன்னால் சீட்டு பிரச்சனை. நிறைய பேர் கேட்பாங்க பேக் பெயின் வருமா வருமா ப்ரோ வருமா ப்ரோ வருமா ப்ரோ. ஒரே விஷயந்தான் ப்ரோ. யமகான்னு ஒரு கம்பெனி வந்து பேக் பெயின் வர்ற மாதிரி ஒரு வண்டி லான்ச் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? வண்டியை கரெக்டாக ஓட்டாமல் பொசிஷன் வச்சு ஓட்டாமல் அந்த ஹைட் அந்த பொசிஷன் இல்லாமல் ஓட்டினா கண்டிப்பாக பேக் பெயின் வரும். எந்த வண்டி ஓட்டினாலுமே சரி பேக் பெயின் வரும். வண்டி ஓட்டினா பேக் பெயின் வரும்னு சொல்கிறாங்களே அவங்க எல்லாருமே வண்டியை வந்து ப்ராப்பராக ஓட்டாமல் ப்ராப்பர் சீட்டிங் இல்லாமல் வண்டி ஓட்டினா கண்டிப்பாக பேக் பெயின் வரும். ஓகேங்களா? இப்போ எப்பயுமே எடுத்தோடனே ரைடு ஸ்டார்ட் பண்ண உடனே எப்பயுமே எடுத்தோடனே ஒரு 110, 120 போகவே கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஜாலியாக அப்படியே ஒரு 60, 70, 80 அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம வார்ம் அப் பண்ணிக்கணும் காய்ஸ். வார்ம் அப் பண்ணால் செம்மையாக இருக்கும். ஃபஸ்ட் நம்ம வண்டியும் நம்மளும் வந்து ஒரு செட்டிங்கில் வந்து வர மாதிரி வார்ம் அப் ஆகிக்கணும். ஓகேங்களா? எல்லாமே ஜாலியாக இருக்கு. அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ரைட் பண்ணணும், ட்ராவல் பண்ணணும், எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். பார்க்க முடியாத விஷயத்தை நிறையா பார்க்கணும். ஸ்பீடு எடுக்க வேணாம்னு எனக்கு தோணுது. ஒரு 100-க்குள்ளே ஓட்டிக்கலாம்னு தோணுது. ஏன்னா அந்த ஹெல்மெட்டோட வைசர் இல்லை. அந்த வைசர் வந்து ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடுச்சு. அது இல்லாமல் எம்டி ஷோரூமும் டைரக்டாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆன்லைனில் கிடைக்குது. பட் என்னோடய ஹெல்மெட்டோட வைசர் கிடைக்கல. ஸோ வைசர் இல்லாமல் ஹெல்மெட் ஓட்டாமல்னு கேட்டிங்கன்னா ஓட்டக்கூடாது. இருந்தாலும் ஓட்டலாம். ஹெல்மெட் இல்லாமல் ஓடுறதுக்கு வைசர் இல்லாமல் கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டு ஓட்டலாம். ஸோ நான் ஹெல்மெட்டை எப்பயும் இல்லாமல் நான் ஓட்ட மாட்டேன். நான் எவ்வளோ எவ்வளோ சேஃபாக நீங்கள் ரைட் பண்ணுறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு சேஃப்டி. பாருங்க காய்ஸ், இப்போ இங்கே நம்ம செல்லா குட்டி இருக்கோம் பாருங்கள். நம்ம V3 இவன் ரொம்ப கோபமாக செம்ம நான் பார்த்ததில் செம்ம பட்டம் இப்போ வரைக்கும் பண்ணுறேன். இந்த வண்டி எப்படியும் ஒரு 55,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கும். பவரை நான் பார்த்தேன் உங்களுக்கு. இப்போ வரைக்கும் பர்ஃபார்மன்ஸ் வேற மாதிரி இருக்கு. இந்த இடம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எல்லா இடமும் போயிட்டு இப்படிதான் லேண்ட் ஆகும். ஸோ நான் இப்போ கிராஸ் பண்ண போகிறோம். இப்போ பெருமாள்தூருக்கு நோக்கி போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோ வந்து பெருமாள்தூர்லேருந்து பார்க்கலாம். நம்ம கேமரா கொஞ்சம் சார்ஜ் கம்மியாக இருக்கு. ஏன் தெரியல. சாரி பாய். நான் அப்படியே ஜாலியாக பேசிட்டு வருவேன். அப்படியே ஜாலியாக இருங்க. நைட்டில் ட்ராவல் பண்ண மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த ரோட் நான் தெரிஞ்ச ஒரு 7-8 வருஷமாக இந்த ரோட்டை யூஸ் பண்ணுறேன். வீட்டுக்கு போகிறது இந்த ரோடை வந்து இவங்க எனக்கு நிறைய பாடங்கள் கற்றுக் கொடுத்துருக்காங்க சொல்ல முடியும்.
நிறைய விஷயம் சொல்லிட்டோம். ரோட்டு போகும்போது நம்மளுக்கு நிறைய புது புது விஷயங்கள், புது புது அனுபவங்கள், புது புது நண்பர்கள், எல்லாருமே புதுசு புதுசாக நம்ம கிடைப்பாங்க. போரூரில் இருக்குது, சாரி இப்போ கரெக்டாக நம்ம பூந்தமல்லி கிட்டே போரூர் பூந்தமல்லியில் இருந்தால் இன்னோடே இப்போ நம்ம போரூர்லேருந்து பெருமாள்தூர் வந்திருக்கோம். இப்போ அது பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ஜாலியாக இல்லை, ஏன்னா நம்ம டிராஃபிக்கு டிராஃபிக்கில் ஓட்ட வந்து ஜாலியாக இருக்கும், எதிர்பார்த்து தான் இருக்கும். நைட் டிரைவ் பண்ண போனோம், அது ஜாலியாக இருக்கும். கொஞ்சம் சாமி கும்பிடுவேன், சாமி கும்பிடுவோம், ஏன்னா நைஸ் எடுக்கணும். ஒரே விஷயம் சாமியை மட்டும் பார்த்துக்கேன், நான் இதை பார்த்துட்டு அப்படியே நான் ஜாலியாக போயிடுவேன். அது நமக்கு ஒரு மைண்ட் ஆஃப் பீஸ் மைண்ட் கிடைக்கும். ஓகே, கைஸ் பாருங்கள், ஃபுல்லாக டிராஃபிக் தான். இது நேஷ்னல் ஹைவேஸ், இது ஃபுல்லாகவே டிராஃபிக்காக தான் இருக்குது. இதை நான் எப்படி ஓட்டுறதுன்னு எனக்கு இப்போ இப்போ வரைக்கும் தெரில. ஹாய் கைஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, செங்கல்பட்டில் இருக்கோம், ஒரு டீ ஷாப்பில் இருக்கோம். ஆனால் வேறு லெவல் டிராஃபிக்ங்க, லைஃப்பில் இவ்வளோ டிராஃபிக் பார்த்ததே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு போரூரில் வந்து இங்கே வர்றதுக்கு 2 hours மேலே ஆகிடுச்சு. செம்ம டிராஃபிக், வாய்ப்பே இல்லை. டீ குடிச்சிட்டு இங்கே நம்ம இப்போ கிளம்ப போகிறோம், திரும்பியும் செங்கல்பட்டில் இருந்து கிளம்ப போகிறோம் பாண்டிக்கு. இன்னும் நம்ம வீடியோவில் பார்க்கலாம், ரொம்ப டிராஃபிக்கு. இதில் கோப்ரோ மாட்டி எடுக்க முடியல, அதனால் வீடியோஸ் எதுவும் அதனால் சரியாக எடுக்க முடியல. நம்ம ட்ரை பண்ணலாம் என்னன்னு சொல்லி. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம க்ளவுஸை வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 80 to 90 kilometers வந்து ஃபுல்லாக க்ளவுஸ் போட்டு டிராஃபிக்கில் ஓட்டுற மாதிரி தான் ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப கை பெயின் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நான் ஆல்ரெடி ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் க்ளவுஸ் யூஸ் பண்ணுறேன், ரைடு எதுவும் போகாமல் நான் ரீசெண்டாக யூஸ் பண்ணுறேன் ரொம்ப நாளுக்கு அப்புறம். ஸோ அது பெயின் வந்ததுனால என்னால் க்ளவுஸ் போட்டு ஓட்ட முடியல. ஸோ அதை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டாப் நான் என்ன க்ளவுஸ் யூஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ஷீல்டு வைப்பர்னு சொல்லிட்டு நான் க்ளவுஸ் யூஸ் பண்ணுறேன். சூப்பராக இருக்கும், சேஃபும் சரி, ரொம்ப சேஃபாக இருக்கும் அந்த க்ளவுஸ். அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா நான் வண்டிக்கு இருன்னு சொல்லிட்டு நான் வந்து வீட்டிலேருந்து காசு வாங்கவே மாட்டேன், எனக்கு அது சுத்தம் பிடிக்கவே பிடிக்காது. சின்ன சின்ன ட்ரிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா லைட்டாக அப்படியே ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோட போகிறது, நான் சோலோவாக போகிறது ரொம்ப இது பண்ணுவேன். சின்ன சின்ன ட்ரிப்ஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரிப்ஸ் வந்து நான் பெருசாக்கினேன். லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா கோவா, பெங்களூர், சிக்மங்களூர், இன்னும் கோயம்புத்தூர் சைடு, வால்பாறை, நிறைய ஹில்ஸு, நிறையா ஸ்டேஷன்ஸ், நல்லா கன்னியாகுமரி, அது மாதிரி நான் நிறைய பிளேஸ் போக ஆரம்பிச்சேன். 3 months எப்போ நான் ஃப்ரீயாக இருந்தாலுமே கிளம்புறேன் என்னோடய ட்ரிப்புக்கு. என்னாலும் சரி பிளான் நான் கேன்சல் பண்ண மாட்டேன், கவர்மெண்ட்டையும் கேன்சல் பண்ண மாட்டேன். பிளான் என்னாலும் சரி கேன்சல் ஆகாது, ஃபுல் ப்ரிப்பராக போகிறேன், ஃபுல் ப்ரிப்பராக போக போகிறேன் இந்த இடம். இல்லைன்னா மெயின் உங்களுக்கு சர்ப்ரைஸ், இல்லைன்னா மெயின் ஜாலின்னு பார்த்தீங்கன்னா நான் சோலோ ரைடாக போக போகிறேன். கூட யார் கூடயும் போகிற மாதிரி எனக்கு ஐடியா இல்லை, யாராக வந்தால் ஓகே ஃபைன், ஆனால் இந்த இடம் கண்டிப்பாக நான் சோலோவாக தான் போக போகிறேன். சரிடா நீங்கள் கேட்கலாம். ஓகே, நீங்கள் போக போகிறீங்கன்னு சொல்கிறீங்க. லாஸ்ட்டாக வந்து வீட்டில் என்ன ப்ரோ சொல்லிட்டு போவீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, வீட்டில் என்ன சொல்லுவாங்கன்னு பார்க்குறீங்கன்னா, நான் இதே வீடியோ வந்து எங்கள் அம்மாட்ட வந்து கண்டினியூ பண்ணுறேன். எங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்க நீங்களே கேளுங்க, நிறையா ஃபன்னாக இருக்கும். ஆனால் கண்டிப்பாக நான் ட்ரிப் கிளம்பிடுவேன்,
ஓகே, எங்கள் அம்மா கிட்ட வந்து இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். இப்போ நான் லடாக் போகிறேன், அது என்ன என்ன நினைக்கிறேன். போடா போடா, போய் வேலையை போய் பாடுறா போடா. லடாக் போகிறேன், லடாக் இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு. சரி ஓகே காய்ஸ். காய்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா, மேல்மருத்துவர் இருக்கும் தாண்டி ஒரு 15 கிலோமீட்டர் தாண்டி இருக்கும். ப்ளஸ் பசிக்கிற மாதிரி இருந்துச்சு, ஏன்னா மதியம் லைட்டாக தான் சாப்பிட்டேன். ஸோ பசிக்கிற மாதிரி சாப்பிடணும் தான் சொல்லிட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு உக்காந்து நான் ஆர்டர் பண்ணேன். ஆஃப் ஆயில் தான் ரெண்டு ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அது ஆஃப் ஆயிலை சாப்பிட்டு அதுக்கப்புறம் அப்படியே இந்த வீடியோவில் அப்படியே நான் ரைடிங் மோடில் அப்படியே நான் அவங்க கண்டினியூ பண்ணுறேன் காய்ஸ். நம்ம ஃபைனலாக வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி ரீச் ஆகிட்டோம். யாருமே இல்லை, டோட்டல் பாண்டிச்சேரியே தூங்குது நினைக்கிறேன். லாக்டவுன் தான் சொன்னாங்க, ஆனால் இங்கே ஒரு போலீஸ்காரங்க சென்னை மாதிரி இல்லை, யாருமே இல்லை, ஸ்டில்லாக இருக்குது. அதனால் தான் பாண்டிச்சேரி கூல் போல ரொம்ப. ஓகே காய்ஸ். ஆ காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனலாக வந்து ரீச் ஆகிட்டோம் பாண்டிக்கு. ஆனால் நான் நிறைய டைம் வந்திருக்கேன் பாண்டிக்கு, பட் ஆனால் இந்த டைம் தான் வர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன் பார்த்தீங்கன்னா, நான் செங்கல்பட்டு தாண்டத்துக்கு ஒரு 2 hours ஆகிடுச்சு. அது எனக்கு அது என்னால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. அவ்வளோ டிராஃபிக், நான் வண்டியை தள்ளிட்டு போகிற மாதிரி தான் இருந்துச்சு. அது என்னால் இது பண்ணவே முடியல, எனக்கு ரொம்ப பெயின் ஆக ஆரம்பிச்சிச்சு அந்த டிராஃபிக்கில் ஓட்டுறதுக்கு. நான் க்ளவுஸ் வேறு போட்டிருந்தேன், அது ரொம்ப எனக்கு ஹார்டாகிடுச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் வண்டி ஓட்டுறேன்னா ரொம்ப கஷ்டமாக ஃபீல் ஆகிடுச்சு வண்டி ஓட்டுறதுக்கே. அங்கேயே நான் டயர்ட் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் அப்படியே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வர 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 பார்த்திங்கன்னா அந்த டிராஃபிக் அப்படியே மெயின்டைன் ஆகினே இருந்தது. ரொம்ப தூரமே ஒரு 100 கிலோமீட்டர் 120 கிலோமீட்டர் வரைக்கும் அந்த டிராஃபிக் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஹைவேஸ் ஃபுல்லாகவே அந்த திண்டிவனம் வரைக்கும், திண்டிவனம் தாண்டியும் ஹைவேஸ் ஃபுல்லாகவே ஃபுல்லாக டிராஃபிக்காகவே இருந்துச்சு. ஸோ என்னால் வண்டி ஓட்டவே முடியல. அந்த ஒரு டிராஃபிக்கில் ஓட்டினா எப்படி அந்த டயர்ட் ஃபீல் ஆகுமோ அதே டயர்டாக தான் இருக்குது. ரைட் பண்ண அந்த ஃபீலே இல்லை, ஒரு ஃபீலே இல்லாமல் இருந்துச்சு. இந்த 200 கிலோமீட்டர் நான் எப்பவுமே சில்லாகவே நான் ரைட் பண்ணுவேன், ஜாலியாகவே இருக்கும். பட் இந்த ரைடு வந்து கொஞ்சம் கேவலமாக மோசமாக தான் இருந்துச்சு. பரவாயில்ல, இருந்தாலும் நம்ம வண்டி ஓட்டமோ கொஞ்சம் நமக்கு சந்தோஷமாக தான் இருக்கும். ஓகே காய்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதோட நான் இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். நம்ம பாண்டிச்சேரி ட்ராவல் வீடியோ வந்து உங்களுக்கு ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள், நல்லாயிருக்கும். அது இல்லை, இந்த வீடியோ பற்றி இந்த கமெண்ட் ஏதாவது சொல்லணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அந்த கமெண்ட் செக்ஷனில் கரெக்டாக சொல்கிறேங்க என்னென்னு சொல்லணும்னு சொல்லிட்டு. யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ட்ராவல் வித் பூஷன் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அப்புறம் என் இன்ஸ்டா ஐடியும் ட்ராவல் வித் பூஷன் தான் இருக்கும், அதில் போய் ஃபாலோ பண்ணுறேங்க. See you guys in next video. Thank you for watching this video. Love you all. Thank you, Nanba.